ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே எவ்ரி ஒன். எல்லாருக்கும் இனிய காதல தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி காதல் தினத்தன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னிங்கன்னா, ஒரு அருமையான பன்னீர் பட்டர் மசாலா இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில், லண்டன் ஸ்டைலில் நான் பண்ண போகிறேன். லண்டன் தமிழ் பாஸ் சேனல்லேருந்து, ஓகேங்களா? இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மெயினாக ஒரு ஃபியூ இன்க்ரீடியன்ஸ் தான். ஈஸியான ஒரு குக்கு, மீன் லைக் என்ன குக்கிங் மெத்தட் தான் இது. இதுக்கு தேவையான பொருட்கள் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா, பிரிஞ்சி லீஃபு, ஏலக்காய், முந்திரி, கிராம்பு, சில்லி பவுடர், டர்மரிக்கு, கரம் மசாலா, மேத்தி லீஃபு, கசகசா, பட்டை, கொஞ்சம் சால்ட்டு, சரிங்களா? இப்போ வந்து மறுபடியும் வந்து இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவை, கொஞ்சம் அன்சால்ட்டட் பட்டரு, ரெண்டு ஆனியன், ஒரு நாலுலேருந்து அஞ்சு தக்காளி, நல்லா பழுத்ததாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பன்னீர் வந்து ஒரு 200 கிராம்ஸ் வந்து பன்னீர், அப்புறம் வந்து டபுள் கிரீம்னு சொல்கிறது, அது வந்து ஒரு இங்கே கிடைக்கும், யூகேலாம் கிடைக்குது. அதேமாதிரி நம்ம ஊர்லேயும் இது வந்து கிடைச்சா பாருங்கள், இல்லையா நம்ம நார்மல் மில்க்கு, திக்கான மில்க் இருந்தால் கூட அது ஓகே தான், சரிங்களா? இப்போ இதை வந்து தேவையான பொருட்கள் இதெல்லாம் சொல்லிட்டேன். அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இந்த ஒரு பேனில் வந்து நல்லா ஆயில் நல்லா வந்து கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சதுக்கப்புறம் இந்த பன்னீரை கொஞ்சம் போட்டுட்டு நல்லா வந்து ஒரு ஃப்ரை போட்டு எடுங்க. அதாவது வந்து என்னென்னா, அந்த நாலு கார்னரும் வந்து நல்லா ப்ரௌனிஷாக வரணும். அந்த இப்போ இந்த இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த நாலு கார்னர் வந்து நல்ல ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் போட்டு இதை வந்து எடுத்தால் போதும். ஆக்சுவலி அப்பளம் பொரிக்கிற மாதிரி தான் வச்சுக்கலாம், போட்டுட்டு டப்புன்னு எடுக்க வேண்டியதான், வேறு ஒன்றுமே இல்லை. இது ஃபுல்லாக பாயில் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. என்னென்னா, இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. அதுக்காக தான் இந்த மாதிரி நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அதேமாதிரி பன்னீர் எல்லாத்தையும் போட்டுறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துருங்க, சரிங்களா? இப்போ அனதர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த கொஞ்சம் தக்காளி இதில் வந்து போட்டு, தக்காளி, முந்திரி, கசகசா எல்லாத்தையும் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சு, அந்த கொதிக்க வச்சு அந்த தக்காளியோட ஸ்கின்னு வந்து நல்லா பிரேக் ஆகிற லெவலுக்கு பண்ணிவிட்டு, அந்த தக்காளியோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணி எல்லாத்தையும் மறுபடியும் ஃபில்டர் பண்ணிடுங்க. ஃபில்டர் பண்ணி இந்த தக்காளி, முந்திரி, கசகசா எல்லாத்தையும் போட்டு ஒரு நல்ல மிக்ஸி ஜாரில் நல்ல டைட்டான கண்டெய்னர், அதாவது லிட்டு வந்து நல்ல டைட்டாக இருக்கிற மாதிரி பண்ணுங்கள். இல்லைன்னா எனக்கு நல்ல ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் 2-3 டைம் நடந்திருக்குது. சரியாக நான் மூடாமல் என் மேலெல்லாம் அடித்து அந்த இடமே வந்து நாஸ்தியாகி க்ளீன் பண்ணுறது, அது ஒரு பெரிய வேலையாக இருந்திருக்கு. ஸோ அதனால் நல்ல ஒரு பெரிய கண்டெய்னரில் போட்டு நல்லா டைட்டாக முடிக்குங்க. மோட்டி ஒரு நிமிஷம் வந்து இது ஒரு ஓட விட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு பேஸ்ட்டு மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இந்த இதை வந்து ஒரு சைடில் எடுத்து வச்சுருங்க. இப்போ இன்னொரு பேனில் வந்து என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சோண்டு ஆயிலை வந்து இதில் வந்து நம்ம ஊற்ற போகிறோம். அது என்ன ஆயில் ஊற்றினாலும் ஓகே தான், உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் ஆயில் கிடைச்சாலும், சாரி இது சன்ஃப்ளவர் ஆயில் கிடைச்சாலும் ஓகே தான், இல்லை ஆலிவ் ஆயில் கிடைச்சாலும் ஓகே தான், வாட் எவர் ஆயில் நீங்கள் வந்து அதில் வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ இதில் வந்து பட்டர் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு சால்டட் பட்டர் கிடைச்சாலும் ஓகே, அன்சால்டட் பட்டர் கிடைச்சாலும் ஓகே தான், ஒரு ஸ்பூன் இருந்தால் ஓகே. இதுக்கு வந்து இட்ஸ் எ கிவ் அ நைஸ் ஃப்ளேவர், அதுதான் மெயின். இப்போ இது வந்து நல்லா இதானதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம அந்த பிரிஞ்சி லீஃப் வந்து நம்ம வந்து இதில் வந்து போட போகிறோம். 1 or 2 பிரிஞ்சி லீஃப் வந்து நம்ம போடலாம். இப்போ தமிழில் வந்து அது என்ன சொல்லுவாங்க, பிரியாணி இலைன்னு கூட சொல்லலாம் இல்லையா, அது வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அது கூட வந்து நம்ம வந்து வச்சுருக்க ஏலக்காய், கிராம்பு, ஒரு 4 பட்டை சின்ன பீசஸ்ஸு, அவ்வளோதான் இதுக்கு மெயினானது ஸ்பைசஸ். ஸோ இதை வந்துட்டு மட்டும் போட்டு இப்போ வந்து இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம். ரொம்ப நேரம் பண்ணுன்ற அவசியம் கிடையாதுங்க, இது கொஞ்சம் வந்து பாயில் ஆனால் போதும், சரிங்களா? இது வந்து சில பேர் என்ன பண்ணால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள், நிறைய பேர் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிவிட்டு அது வந்து அப்படியே நல்லா இது அடிப்பிடிச்ச மாதிரி ஆயிரும். அதை பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம அந்த 2 ஸ்லைஸ் கட் பண்ணி வச்சுருக்கீங்களா ஆனியன், அந்த 2 மீடியம் ஸ்லைஸ் ஆனியனை வந்து இதில் போட்டு நல்லா அப்படியே வந்து ஃப்ரை பண்ணுறோம், சரிங்களா? இது வந்து நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலர் வர்ற அளவுக்கு ஃப்ரை பண்ணால் ஓகே. இப்போ இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே நல்லா குக் ஆகிட்டுருக்கு. இதுக்கு இப்போ கொஞ்சம் லைட்டாக ஃப்ளேம் ஏற்றிக்கிங்க, பண்ணிவிட்டு இது அப்படியே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சம் ப்ரௌனிஷாக வந்துருச்சு. இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இது ஒரு 1 or 2 மினிட்ஸ் இது அப்படியே ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் வந்து என்னென்னா அடி பிடிச்சிடும் இல்லைன்னா. ஸோ அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். இது இப்போ வந்து கொஞ்சம் என்னென்னா அந்த லோ ஃப்ளேமில் கொண்டு வந்துருங்க பாருங்கள். இப்போ நல்லா வந்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா வந்து இது நல்லா அது கூட மிக்ஸ் ஆகிடுக்கு.
இப்போ இந்த நேரத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து இந்த ஸ்பைஸ் எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். சரிங்களா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, இந்த மஞ்சள் டர்மரிக்கை வந்து நம்ம வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் இருந்தால் ஓகே தான், அதில் வந்து ஆட் பண்ணலாம். அதன் பிறகு வந்து நம்ம வச்சுருக்கிற உங்கள்கிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் அது வந்து நல்லாயிருக்கும், ஃப்ளேவரும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து டேஸ்ட்டும் இருக்கும், கலரும் வந்து நல்ல சூப்பராக அட்ராக்டிவாக இருக்கும். அது உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்குற மாதிரி ஒரு நல்ல கலர்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஸ்பூன் இருந்தால் ஓகே தான். உங்களுக்கு ஸ்பைஸ் வேணால் நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, தப்பு இல்லை. சரிங்களா, இப்போ இதை வந்து நல்லா போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 to 3 minutes இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு வந்து நான் ஒரு 2 spoons வந்து சால்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சால்ட்டு உங்களுக்கு வேணும், கொஞ்சம் நிறையா சாப்பிட்னா நீங்கள் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, தப்பு இல்லை. இதை போட்டு நல்லா இது மறுபடியும் என்ன பண்ணலான்னா, ஒரு 2 நிமிஷம் இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அப்படியே வந்து குக் ஆகி எல்லாம் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க நல்லா அப்படியே பிளெண்ட் ஆகிட்டாங்க அவங்களுக்குள்ளார. அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, மறுபடியும் வந்து நம்ம இன்னொரு ஸ்பைஸ் வந்து ஆட் பண்ணணும். என்னென்னா அந்த கரம் மசாலா, அந்த கரம் மசாலா வந்து நம்ம இப்போ வந்து ஆட் பண்ண போகிறோம். அது வந்து ஒரு 1/2 teaspoon இருந்தால் ஓகே தான். இப்போ அந்த கரம் மசாலா மற்ற எல்லா ஸ்பைஸும் இப்போ போட்டாச்சு. இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இது வந்து ஒரு 2 minutes அந்த ராஸ்மல் போகிற லெவலுக்கு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப அடி பிடிக்குது அப்படின்னா, ஏற்கனவே இந்த தக்காளி அந்த இதெல்லாம் கொதிக்க வச்சுங்களே அதில் இருக்க தண்ணியில் கொஞ்சோண்டு ஊற்றிக்கிங்க. அந்த அது கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் உங்களுக்கு இந்த டேஸ்ட்டுக்கு. இப்போ அதன் பிறகு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தக்காளி அடித்து வச்சுருக்கேன் இல்லைங்களா பேஸ்ட்டு, இப்போ இதை வந்து நல்லா ஊற்றி விட்டு பாருங்கள் கலர் எவ்வளோ அழகாக வந்திருக்குது. கலர் அப்படியே அந்த டோட்டலாக அந்த இடத்துல வந்து அப்படியே மாறிடுச்சு பாருங்களேன். அப்படியே ஒரு பாலில் வந்து ஒரு மஞ்சள் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. இதை வந்து நல்லா வந்து ஒரு கொஞ்சம் ஃப்ளேம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்க, லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள், ஃபுல்லாக வைக்காதீங்க. ஒரு 1 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ அப்படியே லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு 5 minutes அப்புறம் நல்லா கொதிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பாயில்ஸ்லாம் வருது. அதாவது என்ன சொல்கிறேன்னா நல்லா பபுள்ஸ் வருது. இப்போ சைட்லலாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ரெட்டிஷாக அந்த அது அப்புறம் அந்த ஆயிலெலாம் வந்து வெளியே வந்திருக்கும். அந்த நேரத்தில் வந்து நம்ம அந்த பன்னீரை வந்து ஆட் பண்ணிடலாம். இந்த பன்னீரை போட்டதுக்கு பிறகு ரொம்ப நேரம்லாம் குக் பண்ணுங்கிற அவசியம் இல்லைங்க. ஒரு 2 minutes தான், அதோட வேலையை முடிச்சுக்கலாம் சீக்கிரம். ஸோ இதை வந்து பன்னீரை போட்டு அப்படியே அது என்ன கொஞ்சம் வந்து என்ன சொல்கிற உள்ளே பெனிட்ரேட் ஆகணும் அப்படிம்பாங்க, இல்லைன்னா சோக் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அது நல்லா கொஞ்சம் அது பன்னீர் அது கூட வந்து பேசி பழகி எது கொஞ்சம் நேரம் ஆகும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இட்ஸ் டேக் மோர் தென் 2 minutes, அவ்வளோதான். ஒரு 2 minutes இருந்தாவே ஓகே தான். இது நல்லா இப்போ வந்து மறுபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ அது கூட நல்லா பிளண்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்க, இந்த டபுள் க்ரீம் இல்லை சிங்கிள் க்ரீம்னு விற்கும் கடைகளில், இல்லைன்னா கூட நீங்கள் அந்த பால் நான் சொன்ன மாதிரி திக்கான பால் இருந்தேன்னா கூட அதுதான், அது வாங்கி அப்படியே லைட்டாக அது மேலே அப்படியே ஊற்றி விடுங்க. இந்த பார்த்தீங்களா, இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா அது வந்து அதோடய கலரு அதோடய எல்லாமே அப்படியே தூக்கி சாப்பிட்றோம் எல்லாத்தையும். இப்போ பாருங்கள் மறுபடியும் அந்த கலர் சேஞ்ச் ஆகுது, தெரியுதுங்களா? ஓகே ரைட், யா இதே தான். ஸோ இதை வந்து ஒரு 1 minute மறுபடியும் அப்படியே கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. கொதித்ததுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு மேத்தி லீஃப்னு சொல்லுவாங்க, அந்த மேத்தி லீஃப் வந்து கடைகளில் கிடைக்கும், அதை வந்து நல்லா கையில் க்ரஷ் பண்ணிவிட்டு அப்படியே மேலால் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க, அவ்வளோதாங்க. உங்களுக்கு முடிஞ்சுது. பட் பிஃபோர் தட் ஐ ஹாவ் டு 1 more thing என்னான்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஒரு 1 spoon அளவு சர்க்கரை அதையும் ஆட் பண்ணிக்கிங்க. நான் அது ஆக்சுவலி வீடியோ போட மிஸ் ஆகிருக்கு, அந்த வீடியோவில் மிஸ் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக அந்த சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கிங்க 1 spoon. ஸோ உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்கள், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்ஷு. அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறதுனா, வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி எதாவது பண்ணிடலை, எங்களுக்கு எதாவது பண்ணி கொடுங்க பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ரெஸ்டாரண்ட் போகிறதுக்கு நம்மளுக்கு சம்டைம் டைம் இருக்காது. யூ மஸ்ட் டு ட்ரை, என்ஜாய், ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே.